குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக நல்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மதுரை மற்றும் கோவையில் பெய்த திடீர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மழை பாதிப்புகளை சமாளித்தல், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அரசு உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் துணை முதல்வர் உதயநிதியும் பங்கேற்றார். பின் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நீர்நிலைகளுக்கு அருகில் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்படுகின்றனர். பொதுமக்கள் நீர்நிலைகள், சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டாம். நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து தரப்பினருக்கும் பால் உணவுப் பொருட்கள் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐடி ஊழியர்கள் அடுத்த 4 நாட்களுக்கு வீட்டில் இருந்தபடியே பணியாற்ற நிறுவனங்கள் அறிவுறுத்த வேண்டும். மக்கள் தங்கள் முக்கிய ஆவணங்களை தண்ணீர் புகாத வகையில் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெள்ளம் பாதிக்கும் பகுதிகளில் முன்கூட்டியே படகுகளை தயார் நிலையில் வைக்க வேண்டும். மக்கள் வசதிக்காக மெட்ரோ, பறக்கும் ரயில் சேவைகளை அதிகரிக்க வேண்டும். மின் உற்பத்தி பகிர்மானத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பும் அளவை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். மீனவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குழந்தைகள், முதியோர், கர்ப்பிணிகள் பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம். அரசு அலுவலர்கள் அளிக்கும் முன்னெச்சரிக்கையை மக்கள் கடைபிடிக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் செயல்படும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை அக்டோபர் 15 தேதி விடுமுறை அளிக்கப்படுகிறது என முதல்வர் ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.